ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பேசுகிறேன். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்துட்டு டிப்ரெஷன். என்னடா எப்போ பார்த்தாலும் இதவே பேசிகிட்டு இருக்கேன்னு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது வந்துட்டு ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயங்க. நம்ம நேசித்தவங்க நம்மளை விட்டு போகும்போதும், நமக்கு நம்ம விரும்பினது நமக்கு கிடைக்காத போதும் நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம். ஆனால் அதோடய வழி வந்துட்டு, நீங்கள் ஒருத்தவங்களுக்காக வருத்தப்படுறீங்கன்னா அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை நினச்சி, நம்ம ஒரு அவங்கள ஒரு ஸ்டேஜில் வச்சு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறோம், அவங்க நமக்கு கிடைக்காமல் போயிட்டாங்களே, நம்ம கூட இருந்தால் நம்ம நல்லா அவங்கள பார்த்துருக்கலாமே, அப்படி இப்படி நம்ம நிறையா யோசிக்கிறோம் பார்த்திங்களா. அதுக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத. ஏன் அவங்களுக்கு என்ன தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் டிப்ரெஷனில் போயிட்டீங்க. போயிட்டு அந்த பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள் நம்மளை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த ஒரு விஷயத்துக்காக இப்படி அழுதோம், நைட்டில் தூங்காமல் அழுதோம், இதையே யோசிச்சுட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாமல் ஒரு கடைசி கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிடும் நம்ம லைஃப் நம்மளை. ஸோ நான் இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாமே அனுபவிங்க, டிப்ரெஷன் அழுகை எல்லாமே அனுபவிங்க. ஏன்னா நான் இப்போ சொல்கிறனால உங்களால் மாற்றிக்கவே முடியாது. ஏன்னா நான் நேசித்தவங்களுக்காக நான் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம மைண்டு யோசிக்குமே. என்னை நேசிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுமா, நான் நேசிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுமா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அப்படின்னு எல்லோரும் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறனால அது மாற்றிக்கவே முடியாதுங்க. இப்போது நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா, நான் ஒரு கொஞ்ச நாளாக அந்த ஸ்டேஜில் இருந்தேன். அந்த ஸ்டேஜில் இருந்து அதுக்கப்புறம் நான் ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகிட்டேன். நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் யோசிக்க தோணுது. ஆனால் அந்த டைமில் நமக்கு யோசிக்க தோணாதுங்க. நீங்கள் போங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போங்க, அழுங்க, தூங்காமல் இருங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு அது வந்துட்டு ஒரு கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிடக்கூடாது உங்கள் லைஃப்பில். போங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போங்க, ஆனால் அது வந்துட்டு ஒரு தப்பான முடிவுக்கு போகிற வரைக்கும் கொண்டு போகாதீங்க. நீங்கள் யோசிங்கங்க, ஏன் நம்மளை விட்டு போகுது, ஒரு பொருள் நம்மளை விட்டு ஏன் போகுது, நமக்கு ஏன் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க. என்னடா நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம்ல, நான் அவங்க அப்படி நேசித்தேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு அந்த பொருள் வந்து ஒர்த்தே கிடையாது. அது உங்களுக்கு நீங்கள் அது அந்த டிப்ரெஷனுக்குள்ளே வந்ததுக்கு விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்திருக்கு, அதெல்லாம் கடந்தே வர முடியாது. ஐயோ, அதில் வந்துட்டு நான் ஒரு தப்பான முடிவு எடுக்கிற அளவுக்கு கூட போயிடுச்சு, அது என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா அந்த விஷயத்தை மறந்துட்டு தானே நம்ம இப்போ கடந்து வந்திருக்கோம். இப்போ அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கே சிரிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், எந்த விஷயத்துமே எக்ஸ்ட்ரீமுக்கு போக விட்டுறாதீங்க, அனுபவிங்க, எல்லா வழியும் அனுபவிங்க. ஏன்னா அனுபவிச்சா மட்டும்தான், இப்போ நான் இந்த அளவுக்கு பேசுகிறேங்கும்போது எனக்கு அது வந்து புரிஞ்சுது, புரிதல் அதிகமாகிடுச்சு. ஏன் நான் ரிப்பீட்டடாக இதை சொல்லிகிட்டே இருக்கேன்னா, இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லும்போது அந்த விஷயத்தை நம்ம அனுபவிச்சிருக்கணும். அதில் நமக்கு ஒரு குட்டியான ஒரு சின்ன அனுபவம் இருந்தாலே போதும். ஏன்னா எனக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு, அதுலேருந்து நான் ஒரு அனுபவத்தை எடுத்து நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இங்கே டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க, ஒருத்தவங்க நேசிக்காதீங்க, அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு இது இல்லை. ஏன்னா அது நான் சொல்கிறனாலே உங்களால் மாற்றிக்க முடியாது, கரெக்டு தானே? ஏன்னா நீங்களாக அதை முயற்சி பண்ணி நீங்களாக முடிவு எடுக்கணுங்க. அடுத்தவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான்னு தயவு செஞ்சு நீங்கள் முடிவெடுக்காதீங்க. நீங்கள் அனுபவிங்க, எல்லா வழியும் அனுபவிங்க, எல்லா கஷ்டத்தையும் அனுபவிங்க. ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் அனுபவிக்கிற அளவுக்கு இங்கே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தகுதி இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக கிடையாது. ஸோ அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க, தப்பான முடிவு போகாத அளவுக்கு டிப்ரெஷன்
ஒருத்தவங்க கிட்ட பழகும் போது ஃபர்ஸ்ட் உங்களோட இடம் என்னன்னு என்ன அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை அதிகமா நேசிச்சிட்டோம் அப்படின்றதுக்காண்டி அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா போய் அவங்க மேல அன்பு பொழிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்குமே மதிக்க மாட்டாங்கங்க. சீரியஸாக சொல்கிறேன், எந்த அளவுக்குமே அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. உங்கள் அன்பு வந்துட்டு தப்பான பர்சன் மேலே நீங்கள் வைக்கிறீங்கன்ற பற்றி நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா அன்புன்றது ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிடைக்கிற ஒரு விஷயம். எவ்வளோ கோடி கொடுத்தாலும் ஒரு உண்மையான அன்பை வந்து விலைக்கு வாங்கவே முடியாது. நமக்கு நேசிக்கணும், நமக்கு பிடிக்கணும், நமக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கு அன்பு கொடுக்க முடியும். இதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை பிடிக்கணுங்க, பிடிச்சா மட்டும்தான் நேசிக்க தோணும். பிடிக்காதவங்கக்கிட்ட போய் நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட பேச முடியும்? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிடிக்கணும். நீங்கள் உண்மை அன்பு வைக்கிறதுக்கு அவங்க ஸ்டேஜில் வச்சுருப்பாங்கங்க, நீ இவ்வளோதான் அப்படின்னு உங்களை ஒரு ஸ்டேஜில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை தாண்டி அவங்க பக்கத்தில் போகணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களை அதே ஸ்டேஜில் தான் பார்ப்பாங்களே தவிர நீங்கள் காட்டுற அன்பு வந்து அவங்களுக்கு புரியாது. என்ன, எல்லோரும் மாதிரி தான் நானும் இருக்கேன், எல்லாத்துக்கு மாதிரியும் தான் நானும் இருக்கேன், என் மேலே மட்டும் ஏன் ஒரு குறிப்பிட்ட கேர் எடுத்துக்கிறாங்க, அக்கறை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அன்புன்றது ஒரு கிடைக்க முடியாத ஒரு விஷயம், யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாத ஒரு விஷயம். யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட மட்டும் கொடுங்குங்க, தேவையில்லாதவங்கக்கிட்டலாம் போய் கொடுத்து 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 அவமானத்தையும் அசிங்கத்தையும் வாங்கிட்டு கொடுக்குற நம்ம அன்பு தான் கொடுக்குறோம். ஆனால் ரிப்பீட்டடாக நமக்கு கண்ணீர் தான் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை மட்டும் திங்க் பண்ணிக்கோங்க. இது நான் நிறைய டைம் சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியல. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், ப்ளீஸ்